வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது சுபலட்சுமி ராஜா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் பள்ளி மாணவி உயிரிழந்த விவகாரம் வன்முறையாக மாறிய போராட்டம். பள்ளி வன்முறை சம்பவத்தை அடுத்து சின்னசேலம் நயினார் பாளையத்தில் 144 தடை உத்தரவு. ஜூலை 31 வரை அமல்படுத்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. அரசின் நடவடிக்கை மேல் நம்பிக்கை வைத்து மக்கள் அமைதி காக்க முதலமைச்சர் வேண்டுகோள். அரசு செயலிழந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நாளை முதல் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் செயல்படாது. கள்ளக்குறிச்சி வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சங்கம் அறிவிப்பு. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1.33 லட்சம் கன அடியாக அதிகரிப்பு. உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை. வெள்ள அபாய எச்சரிக்கையை அடுத்து ஈரோடு பவானி சங்கமேஸ்வரர் கோவிலில் புனித நீராட தடை. தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் போலீசார். திருச்சி முக்கொம்பு அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கன அடியாக உயர்வு. வினாடிக்கு 20,000 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றிலும், 45,000 கன அடி தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றிலும் திறப்பு. புதுச்சேரி ஏனாம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரம். 3,000-க்கும் மேற்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைப்பு. இன்று நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் பொது நுழைவுத் தேர்வு. தமிழகத்தில் 1.4 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர். கொடைக்கானலில் தொடர் மழையால் விவசாயம் பாதிப்பு. பீன்ஸ் உள்ளிட்ட பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை கணிசமாக அதிகரிப்பு. பீன்ஸ் கிலோ 80 ரூபாய்க்கும் கேரட் 60 ரூபாய்க்கும் விற்பனை. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 53 கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்ட வேலூர் புதிய பேருந்து நிலையம். லேசான மழைக்கே மேற்கூரை வழியாக மழைநீர் கொட்டுவதாக பொதுமக்கள் புகார். வார விடுமுறை மற்றும் ஆடி மாதம் முதல் நாளை ஒட்டி ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள் புண்ணிய தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து நீராடி தரிசனம். சென்னை காசிமேட்டில் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மீன் வாங்க அலைமோதிய மக்கள் கூட்டம். விற்பனை அமோகமாக இருந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி.